அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி பல மர்மங்கள் நிலவுகிறது. உலகம் உருண்டை அல்ல தட்டை என நம்பும் கூட்டம் இந்த அண்டார்டிகாவை தான் உலகின் எல்லை என நம்புகிறது. மனிதன் அண்டார்டிகா கண்டத்தை கைப்பற்றி வெறும் 100 வருடங்களே கடந்துள்ளன. அதாவது 1899 வருடம்தான் மனிதன் முதலில் அண்டார்டிகாவை கைப்பற்றினான். மற்றும் கடலில் வெகு தூரம் பயணிக்கும் மாலுமிகள் இந்த அண்டார்டிகா கண்டத்தை கண்டது 1819 வருடம்தான். அதாவது சுமார் 180 வருடங்களுக்கு முன். இருப்பினும் புராண கால கண்டுபிடிப்பாளர்கள் தெற்கு திசையில் யாரும் அறியாத ஒரு மாபெரும் கண்டம் ஒளிந்திருப்பதாக கணித்தனர். உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் கேப்டன் ஜேம்ஸ் குக்கால் தான் அண்டார்டிகா முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது என வரலாறு கூறுகிறது. அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி நிலவும் மர்மங்களை பற்றி இப்போ மூலம் நாம் காண்போம். அண்டார்டிகா நகரின் ஐஸ் கிளேசியர் எனப்படும் பனிமலையினுள் புராண காலத்தில் அழிந்த ஒரு மாபெரும் நகரம் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2002 கலிபோர்னியா தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு குழுமம் அண்டார்டிகாவில் மறைந்து கிடக்கும் அந்த மாபெரும் அழிந்து போன நகரத்தை பற்றின ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டது. இரண்டு மாபெரும் பிரமிடு போன்ற கட்டமைப்புகள் அண்டார்டிகா கரையோர எல்லை பகுதியில் இருந்து 10 மைல் தொலைவில் இருக்கின்றன. மூன்றாவதாக ஒன்று கரையோர எல்லை பகுதியின் அருகிலேயே உள்ளது. பூமி மட்டத்திற்கு கீழ் சுரங்கப்பாதை வழிகள் இங்கு இருக்கின்றன என்று யூகிக்கப்படுகிறது. கூகுள் எர்த் மேப்பில் அண்டார்டிகாவில் மேற்பரப்பில் இருந்து அதன் கரையோர எல்லை பகுதி வரை ஒரு பிரம்மாண்ட வழி தென்படுகிறது. சில கண்டுபிடிப்பாளர்கள் இங்கு இயற்கையாக பனிமலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பிரம்மாண்ட குகைகளின் நுழைவாயில்களை கண்டுபிடித்துள்ளனர். சிலர் இவைகள் வேற்று கிரகவாசிகளின் ரகசிய ராணுவ படை தளங்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். இரண்டாம் உலக போரின் போது நாசிஸ்கள் இந்த ரகசிய ராணுவ தளங்களை கண்டுபிடித்துள்ளனர் என்றும் வரலாறு கூறுகிறது. சுமார் 14 மைல் தொலைவிலான அண்டார்டிகாவின் ஒரு மேற்பரப்பு மர்மமான முறையில் புதைக்கப்பட்டு கிடந்து கடந்த 2012 கூகுள் எர்த் மேப்பின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சில ஆய்வாளர்கள் அதை சீக்ரெட் ஸ்டேஷன் எனப்படும் ரகசிய நிலையம் எனவும் சிலர் அதில் UFO அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் எனப்படும் அடையாளம் கண்டுணரப்பட முடியாத பறக்கும் பொருள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த அண்டார்டிகா நிலப்பரப்பை ஆராயும் போது இதில் உள்ள மாபெரும் சுரங்க குகைகளில் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு கூறுகள் மற்றும் பல வருடங்களுக்கு முன் கைவிடப்பட்ட ஏலியன் டெக்னாலஜி எனப்படும் வேற்று கிரக தொழில்நுட்பம் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். கூகுள் மேப்பில் மிகவும் வித்தியாசமான ஒரு உருவம் அண்டார்டிகா பகுதியில் தென்பட்டுள்ளது. சில கோட்பாடுகள் இதை பிளாசியோசர் எனப்படும் பழங்காலத்தை சேர்ந்த மிக பெரிய உருவம் கொண்ட கடல்வாழ் உயிரினம் என கூறுகின்றனர். சிலர் அது தண்ணீருக்கு அடியில் மறைமுகமாக இயங்கும் UFO எனவும் குறிப்பிடுகின்றனர். உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அண்டார்டிகாவை சுற்றி பார்க்க தடை ஒப்பந்தம் செய்துள்ளது. இப்படி பல மர்மங்களை தனக்குள் சுமந்து கொண்டு இவ்வுலகோடு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அண்டார்டிகா.